வணக்கம், நான் புவனேஸ்வரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். நம்ம லாஸ்ட் எபிசோடில் கோகனட் ஷெல் யூஸ் பண்ணி அழகான டர்ட்டில் பண்ணோம். எல்லாம் ட்ரை பண்ணிங்களா? பிடிச்சிருந்துதா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி பப்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆரல்ஸ் ஒரு புக் மார்க்காகவும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒயிட் க்ளூ, ஆக்ரலிக் கலர்ஸ். நமக்கு இதில் ஆக்ரலிக் கலர்ஸில் எல்லோ, டார்க் ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் இருந்தால் போதும். சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ், ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர். சார்ட் பேப்பர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏதாவது உங்கள்கிட்ட கார்டு இருக்குது, வேஸ்ட் கார்டு இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கூகுள் ஐஸ் இருந்ததுன்னா கூகுள் ஐஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் சார்ட்லேயே நம்ம வந்து ஐஸ் ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஐஸ் பேலட், இரேசர், பென்சில், ஐஸ்கிரீம் ஸ்டிக். இது ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கொஞ்சம் ப்ராடராக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஜிராஃப். ஜிராஃபோடைய பாடி வந்து நெக் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும் அண்ட் ப்ராடாக நம்ம பண்ண போகிறோம். சிசர், பெர்மனன்ட் மார்க்கப் பென், வாட்டர் அண்ட் ஒரு வேஸ்ட் கிளாத், இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒயிட் சார்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்து வரையலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது ட்ரேஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாம வந்து ஒரு கார்ட்டூனிக் ஜிராஃப் ஒன்று டிரா பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது வரையிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஓவல், அப்புறம் இங்கே இயர்ஸ் வந்து போத் சைட் சேம் டைப் இயர்ஸ் வந்து போட்டுடுறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பேஸு. இதில் நம்ம இன் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஓவர்லாப் ஆகிருக்கு இல்லையா, அதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஜிராஃபோடைய ஃபேஸ் வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு பெரிய சார்ட்லேயோ இல்லை கார்ட்லேயோ வரைகிறீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன டிப்ஸ் நான் நடுவில் சொல்லுவேன். அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டும் கட் பண்ணாதீங்க, சின்ன பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் பர்ஃபெக்ட் ஷேப் உங்களுக்கு வரும். எக்ஸாக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் இதில் வந்து ஹார்ன்ஸ் வந்து கட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அது கட்டாயி ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஹார்ன்ஸ் தனியாக நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஹார்ன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது வரையிறதுக்கு ரெண்டு பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டு சார்ட் வச்சிட்டிங்கன்னா அட் அ டைமில் நமக்கு ரெண்டு ஹார்ன் ரெடி பண்ணிடலாம், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி வரைஞ்சிட்டு இது ரெண்டு கார்டையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா குட்டியாக சின்னதாக இருக்கிறதுனால மேபி அது வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ஹார்ன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம க்ளூ வச்சு அதில் ஸ்டிக் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். நமக்கு ஜிராஃபோடைய ஃபேஸ் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ரை ஆகட்டும் இந்த க்ளூ. செப்பரேட்டாக வச்சுட்டு நாம் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக உங்களுக்கு வந்து க்ரோம் எல்லோ வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் கொஞ்சம் ஆக்கர் எல்லோ மிக்ஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து பேலெட்டில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆக்கர் எல்லோ எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிரைட் எல்லோ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த எல்லோ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் அப் ஹைல எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு கோட். சப்போஸ் உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லை, பெயிண்ட் ப்ரஷ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட போஸ்டர் கலர் தான் இருக்குது, அக்ரலிக் இல்லைனாலும் போஸ்டர் கலரும் யூஸ் பண்ணலாம். முடிஞ்சிடுச்சு. தென் இந்த ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் எடுத்துட்டு அதே பெயிண்ட் யூஸ் பண்ணி இப்போ எல்லோ கலர் எடுத்துட்டு ஃபேஸ் போர்ஷனில் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஒரு டைரெக்ஷன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக இருக்காது, நீட்டாக வராது. ஓகே, இப்போ நான் இயர் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே கூட உங்ககிட்ட வந்து பெயிண்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் ஸ்கெட்ச் பென், இல்லைனா வந்து ப்ரஷ் பென்ஸ் இருக்குது, ப்ரஷ் பென் யூஸ் பண்ணலாம், போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் கலர் எது இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். அக்ரலிக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு, ஆரஞ்சு கலர் நான் வந்து கொஞ்சம் எல்லோவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டஸ்ட் ஆரஞ்சு வரும். இந்த ஆரஞ்சு ஷேடு வந்து நாம் இந்த ஹார்னு கொடுக்கலாம். மவுத் போர்ஷனில் கொடுத்தாச்சு. இது 2 மினிட்ஸ் கூட ஆகாது, உடனே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டார்க் ப்ரௌன் எடுத்துக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஏதாவது பேலெட்டில், பேலெட்டே இல்லைனா கூட ஒரு ஏதாவது பிளேட் அந்தமாரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம டைரெக்டாக உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு டைரெக்டாக பண்ணுறதுக்கு வேண்டாம், உங்களுக்கு தப்பாகிடும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தமாரி பேட்டர்ன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு ஹாஃப் ஹெக்ஸகன், ஹாஃப் ஹெக்ஸகன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபேஸில் ட்ரா பண்ணும்போது இயரில் சின்ன சின்ன போட்டுக்கோங்க பேட்டர்ன்ஸ். இப்போ ப்ரஷ் எடுத்துட்டு டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறோம். ரொம்ப வாட்டரியாக இருந்ததுனாலும் உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக தெரியும், திக்காக எடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் இதுக்கும் வந்து உங்களுக்கு பெயிண்ட் தான் பண்ணணும்னு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென்ஸே கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த டார்க் ப்ரௌன் அந்த ஷேடு வந்து நீங்கள் கலர் ஸ்கெட்ச் பென்ஸ்லேயே கொடுக்கலாம். இல்லை ஸ்கெட்ச் பென்ஸும் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் கலர் பென்சில்ஸ். ஃபேஸ் முடிச்சிட்டோம். பாடி போர்ஷனில் ஃபர்ஸ்ட் எப்போவுமே சின்ன பேட்டர்னாக இருக்கட்டும், பெரிய பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் அவுட்லைன் ஃபில் பண்ணிவிட்டு, அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். அது எதிர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கட்டும், ஈஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது ஸ்மாலர் சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பெரிய ஏரியா இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்பர் 8, 9, 10 அந்த மாதிரி நல்லா திக்கான ப்ரஷ், பிரிசல்ஸ் நிறையா பிரிசல்ஸ் இருக்கிற ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷில், ரொம்ப ட்ரையாக பண்ண வேண்டாம். நம்ம இப்போ வந்து ஜிராஃப் பண்ணுறோம். இதே பேட்டர்னில் நீங்கள் வந்து எந்த அனிமல்ஸ்னாலும் நம்ம வந்து பப்பட்டாவோ இல்லை புக் மார்க்காவோ பண்ண முடியும். ஒன்லி திங், இதில் அதோடய பாடியில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து நீங்கள் அந்த அனிமல்க்கு எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் பண்ணிக்கணும். அண்டு கலரும் அதுக்கு ஆப்டாக நீங்கள் பண்ணணும். பாடியிலையும் இந்த டெக்ஸ்சர் பண்ணிட்டோம். கொஞ்சம் அது ட்ரை ஆகட்டும். இதுக்கு மவுத் வரைஞ்சிடலாம். அதுக்கு நீங்கள் எதர் நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் மார்க்கப் பென் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கப் பென் எடுத்துகிட்டு, இது கார்ட்டூனிக் ஜிராஃப், ஸோ நல்ல ஒரு ஸ்மைலிங் மவுத் போடலாம், நோஸ்ட்ரல்ஸ். ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கூகுளைஸ் இருந்ததுன்னா கூகுளைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒயிட் சார்ட்லேயே நம்ம வந்து ஐஸ் ட்ரா பண்ணி ஸ்டிக் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் க்ளூ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இனிஷியலாக உங்களுக்கு அந்த ஒயிட் க்ளூ தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரத்துலேயே அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஹெட்டை வந்து இப்போ பாடியில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த ஹார்னுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் போடுறோம். ஸோ நம்மளுடைய க்யூட்டான
கார்ட்டூன் ஜிராஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எய்தர் வந்து புக் மார்க்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பப்பட் ஷோ பண்ணுறதுக்கு கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி அழகான கேரக்டர்ஸ் பண்ணி அவங்க கூட விளையாடலாம். இதே மாதிரி யூனிக்காக பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வச்சு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.